நான் தண்ணூருக்கு நிர்வாகத்தில் தலைவராக இருக்கிறவருடைய தான் நான் உங்களை தெரியப்படுத்துகிறேன். நேற்று காலையில் 9:30 போல நாங்கள் சில பிரச்சனைகள் எங்களுடைய தொடர்பாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்தாங்க. போய் வர நாங்கள் ஏன் பொலிசுக்கு போவான்னு சொல்லி நாங்கள் இங்கே திரும்பி வர எங்களை கடமுக்க கூட்டு வேற கூட்டி உள்ளே அலோக் பண்ணி கிடக்கு. அப்போ நாங்களுடனே இல்லை யாரையும் ஒத்து வெளியில் வந்து இந்த கடை ஏன் பூட்டணுன்னு கேட்குறதுக்கு நேற்றையிலிருந்து நாங்கள் இதுவரையிலும் இன்னும் ஒரு முடிவு தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. உப்பொரு சற்று நேரத்துக்கு முன்னால் வந்து பேசவை வியாபாரம் செய்ய விரும்ப போய் கடையை திறவங்கட்டு பூட்டை திறந்துட்டு போனேன். இதே கட்டத்தில் நேற்று எங்களுக்கு சொல்லப்பட்ட செல்லு கடையை கழுவி தந்துட்டு வந்து பிரேச வேலை பூட்டை பண்ணுங்கோண்டு. அதனால தான் நாங்கள் அந்த கோரிக்கையால் நாங்கள் போகலை. ஏன் நாங்கள் பிரேசையோட முண்டை போகலை. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் எங்களை பிரச்சனை அழைக்க போனாங்க. அப்போ இங்கே வரைக்கிற கடையை போட்டது என்ன தனியார் சந்தையா சர்வாதிகாரமா என்ன இது பொதுச்சந்தை இது. அதே கட்டத்தில் குத்தகக்காரரான கூட்டுனா கூட்டம் அவை சொல்லணும் பிரியாச தாங்க போட்டுருக்கணும். ஆனால் குத்தகக்காரர்களாக பூட்டப்பட்டது. அப்போ ஆறுக்கு அதிகாரம் ஆறுக்கு இல்லை நாங்கள் போகிறது. குத்தகக்காரர் சொல்லுனா நாங்கள் பூட்டையில் பிரியாசவை போட்டணும். பிரியாசவை சொல்லுது நாங்கள் பூட்டையில் குத்தகக்காரர் போட்டணும். அப்போ பிரியாசவையில் எங்களுக்கு மீட்டிங் கொண்டு வச்சு சொல்லுனா 95% குத்தகக்காரர் தான் பவர். அப்போ பேருந்தேன் சிவமன் அவை வேண்டாம் எங்களுக்கு இருக்குன்னா தேவை இல்லையா. அப்படின்னா தனியார் சந்தைன்னு போட்டு எழுதி போடலாம் தானே. பொதுச்சந்தை இல்லாமல் அரசாங்க சந்தை இல்லாமல் இப்படி போட்ட எங்களை கொண்டா நேற்றையில் 10 மணிக்கு கொண்டு போடப்பட்ட மரக்கறி இன்றைக்கு மரக்கறி எல்லாம் பல வகையில் போல லொஸ் ஆகும் சந்தை. அப்போ எங்களுக்கு சரியான ஒரு தீர்க்கமான முடிவு ஏன் கூட்டுறீங்க. நாங்கள் அவையிட்ட கேட்ட கேள்வி கூட்டுறதுக்கு என்ன காரணம் கூட கடிதம் தாங்க எங்களுக்கு. உங்கள்கிட்ட நாங்கள் கடிதம் கொண்டு வந்து கூட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். வேறு எங்களோட எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒரு சண்டை ஒரு இதுவும் எங்களுக்கு இல்லை. போலீஸுக்கு போக வேண்டிய என்ன காரணத்துக்காக போலீஸுக்கு நாங்கள் போனது வரிகள் கொஞ்சம் அதிகரித்து கடுமையாக போன முறை 140 ரூபா எடுத்தவ. அப்போ இவையல்ட சட்டம் எங்களுக்கு சொல்கிறது மாதம் வருஷம் 10 ரூபா இல்லை 20 ரூபா பிரேச வேலை கூட்டப்படும். இந்த முறை அடிக்கணக்கு இதை கூட்டி 300 ரூபா இடவாடு மற்றது வரிக்கு 1050 ரூபா எடுத்தது. இந்த முறை 700 ரூபா அதே கட்டத்தில் போனவர்கள விட இந்த முறை குத்தகை குறைஞ்சி தான் போயும் இருக்குது. அப்போ இதுக்கு இப்போ இந்த நாங்கள் இதுகளை போய் யார்கிட்ட சொல்கிறது எண்டபடியாக எங்களை யாவரையெல்லாம் ஒத்து கடையை போட்டு இப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்தால் தான் என்னென்ன ஒரு முடிவு எடுக்கலாம்னு தான் நாங்கள் போட்டுருந்தோம். வரி அறவிடுக்கு உங்களுக்கு யார் அதாவது ரிசிட் எல்லாம் யார் தெரியணும். வரி அறவிடுறது வரி அறவிடுறது குத்தை எடுத்தவன் குத்தை எடுத்தவற்ற ரிசிட்லாம் உங்களுக்கு ரிசிட் குத்தை எடுத்தவன் ரிசிட் அதுவும் அந்த ரிசிட்டில் பிரேச சீல் இல்லை தனிப்பட்ட முறையில் அந்த ரிசிட் இருக்கும். அது சம்மந்தமாக பிரதேச சபையை கேட்க என்ன சொல்லினோம். பிரதேச சபையை கேட்க அவன் ஒன்றும் பரையணும் இல்லையே. அது குத்தகக்காரோட கேட்கணும்னு சொல்லி நீ ஆலையால் மாறி மாறி தானே கழிச்சு நினைக்கிறேன். அவையெல்லாம் ஒரே எங்கே போனாலும் ஒரே கட்சியாக இருக்குது. எங்கே சொல்ல ஏற்கனவே இல்லையா பாருங்கள் நேற்று 10 மணிக்கு பூட்டின கடை இப்போ தானே வந்திருக்குண்ணா. வந்து கடையை திறந்து 4 பேரோட சாய்ச்சி சமாளித்து உள்ளுக்கு வியாபாரத்தை செய்ய விரும்பியாக போய் செய்யுங்கண்டா. நாங்கள் ஒரு 10 வியாபாரியக்காக மிச்ச வியாபாரி எங்களோட ஒத்துழைக்கிறான்டா அவன் போக மாட்டான் தான் உள்ளுக்கு. சந்தேனா ஒரு கட்டமைப்பு தானே. வியாபாரி ஒத்துனுண்டா தானே எதையும் செய்யலாம். இந்த எங்கே சொல்ல இப்போ 10 கடையை லோக் பண்ணி பூட்டினாலும் மட்டும் வியாபாரியும் கடை திறந்து நாங்க எங்களுடைய தேவைக்கு தான் நாங்க போலீஸுக்கு போனாங்க.
أنا أقول لك 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 أن